என்னுடைய 38 வருஷத்துல நான் நடிச்ச முதல் வெப் சீரிஸ் இதுதான். கிருத்திகா மேடம் ஆபீஸுக்கு கூப்பிட்டாங்க, கதையை சொன்னாங்க. கதையை சொல்லி முடிச்ச உடனே ஸ்விம்மிங் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது. இந்த சீன் ஃபுல்லாவே கடல்ல தான் எடுக்க போறேன். என்ன மேடம் சொல்றீங்க? அதுதான் எடுக்கணும். எனக்கும் ஸ்விம்மிங் தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரே ஒரு ஷாட் வந்து நாகர்கோயிலில் எடுத்துட்டு மீதிலாம் வந்து சென்னையில் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாகர்கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இந்த சின்ன குழந்தைய ஏமாற்றி அழைச்சிட்டு போகிற மாதிரி ஃபுல் சீனும் கடலில் தான் எடுக்கிறாங்க. கடலில் எடுக்கும்போது நேராக எடுத்துகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுன்னு ஒருத்தர் கேட்டேன், எப்படி இந்த கடல்லான்னு? இங்கே சுனாமி வந்துச்சுல, சுனாமி வந்துருச்சா? ஆமாம் சார், எல்லாம் கொஞ்சம் பந்தலுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்கும்னா இன்னும் எல்லாரும் யூனிட் சார் நீங்கள் பயப்படாதீங்க சார், ஏறுங்க சார்னா அந்த போட்டில் ஏறும்போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. எதுக்கு மாத்திரைன்னா, இல்லைங்க எல்லாருக்கும் மாத்திரையை கொடுத்துட்டோம், உங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு தைரியமாக இருங்க, இந்த வயிற்று பெரட்டெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்கார வச்சு சீன் எடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த சீன் வந்து என் மனதை ரொம்ப டச் பண்ணிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இங்கிலீஷில் டைட்டானிக். அந்த டைட்டானிக்கில் வர சீன் மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சு அதில் வந்து நான் அந்த பீச்சுக்குள்ளே போய் எப்படி அந்த அந்த போட்லேருந்து கடலுக்குள்ளே விழுற மாதிரி ஒரு ஷாட்டு, அந்த கடல்கிட்ட போயிட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது எனக்கு டைட்டானிக் ஞாபகம் வந்துடுச்சு. ஜாக் கம் பேக் கம் பேக் அந்த ஹீரோயின் சொல்கிற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த இந்த சீன் எடுத்தாங்க. எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக எடுத்தாங்க. அதே மாதிரி தம்பி காளிதாசன் கூட நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பார். ஏன் தெரியுங்களா, அவங்க அப்பா ஜெயராமன் கூட நான் நடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் என் கூட தான் நடித்தார் இவர் ஜெயராமன். காளிதாசன் அவ்வளவு அற்புதமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கூட நடித்தேன், அவங்க பேத்தி கூட இப்போ நடித்தேன். யாருன்னா தானியா கூட. அதே மாதிரி நிறைய கலைஞர்கள் இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. நான் நிறைய தமிழ் வெப்சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த சீரீஸ் வந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து பேப்பர் ராக்கெட் என்று சொல்வதை விட ஒரு டாப்பர் ராக்கெட் என்று சொன்னால் மிகையாகாது. அருமையான வெப் சீரிஸ், கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் இது பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணாங்க. கிருத்திகா மேடம் அவங்கள பற்றி சொன்னோம், அவ்வளவு ஆக்டிவாக இருந்து எல்லாம் ஒவ்வொரு சீன் இப்போ வந்து கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி டப்பிங்கில் கிட்ட உக்காந்து அந்த நாகர்கோயில் பாஷை எனக்கு வரலன்னா கூட நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் டப்பிங் பண்ணிட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டாங்க, இல்லை சார் அது சரியில்லை, நீங்கள் இன்னொரு வாட்டி பேசணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணாங்க. கண்டிப்பாக வெப்சீரிஸ் நிறைய வந்திருக்கு, அதில் ஒரு வித்தியாசமான வெப்சீரிஸாக இருக்கும், மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கம். பேப்பர் ராக்கெட் இந்த படம் கிருத்திகா என்னை ஒரு நாள் கூப்பிட்டாங்க, ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. இவங்களை பற்றி இவங்க படம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், பட் நான் எப்போவும் யோசிப்பேன், இவங்க யார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலையே, ஒருவேளை யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போது நினைப்பேன். ஆனால் என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை, ஃபஸ்ட்டு ஒரு வெப்சீரிஸ் பண்ணணுன்னு ஒரு ஆசை, ரெண்டாவது ஒரு ஃபீமேல் டைரக்டர் ஒரு லேடியோட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்க கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நிஜமாகவே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து ஸ்பாட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களோட ப்ராஜெக்டை பற்றி அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அந்த கதை மேலே. அண்ட் அவங்க எடுக்கிறது, அவங்க என்ன எடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க எடுத்தாங்க, எந்த டவுட்டுமே இல்லை. அவங்க வந்து ரொம்ப தரவாக இருந்தாங்க அவங்க சப்ஜெக்ட் மேலே, அதுன்னு நான் புரிஞ்சுட்டேன்னா. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கிருத்திகா, அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சாகர் ப்ரொடியூசர். அண்ட் இன்னொன்று வந்து இந்த கேரக்டரில் வந்து எனக்கு என்னோடய போர்ஷன் எல்லாம் இங்கே சென்னையிலே ஷூட்டிங் சொன்னாங்க. பெரும்பாலும் என்னை வந்து அவுட்டோர் போனோம் சொன்னால் முந்திலாம் சந்தோஷமாக போவேன், இப்போ வந்து இல்லைங்க நான் இங்கே சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்களேன் இங்கேயே பண்ணிடுறேன் அப்படின்பேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கிருத்திகாட்ட, ஏன் கிருத்திகா என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்களேன், அவ்வளோ ஆசையாக இருந்தது. ஏன்னா இந்த விஷுவல்ஸ்லாம் நீங்களே பார்த்தா ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸை வந்து எல்லோரும் ஜாலியாக ஒரு ஸ்கூல் பிக்னிக் போகிற மாதிரி எல்லோரும் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. ஸோ நான் கிருத்திகா சொல்லியிருக்கேன், அடுத்த படத்தில் வந்து என்னை இந்த பிக்னிக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கண்டிப்பாக என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆல் எல்லா பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில், கேமராமேன் சரி, எடிட்டர் சரி, அண்ட் ஆர்ட் டைரக்டர் சரி, அண்ட் ஆல் மியூசிக் டிரெக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஐ ரியலி விஷ் திஸ் ப்ராஜெக்ட் அ கிரேட் சக்ஸஸ் அண்ட் எங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஜீ ஃபார் டேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் அப். ஐ எம் ஷுர் இந்த ஜீ இந்த ப்ராஜெக்ட் எடுத்தால் கண்டிப்பாக தே வில் டூ அ கிரேட் ஜாப். தேங்க்யூ. அப்புறம் சீஃப் கெஸ்ட் அண்ட் டிக்னிட்டரிஸ்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கிரு மேம், one of the sweetest person. I thank her and Sagar sir for giving me the opportunity to be a part of this film. And I thank the entire cast and crew for being a part of this film, and thank you. I'd like to thank Kritika ma'am for this opportunity because as an actor namak ellarkum padangala vid like a web series panano kandipa adu enakku periya or aasaya irundhudu because adula nama character eppadi like to hold that or a 3-hour movie vida idla 7 episodes irundhudu shoot panadhu different days and locations mari so andar emotional continuity and many things that we had to keep in mind so and the opportunity kaga thank you so much for the production as well as Kritika ma'am and in the character எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுது because என்ன விட என்ன சொல்றது like as a, like it's a character of a swimmer and அதுக்கப்புறம் something happens to her and அந்த ஒரு journey எப்படி capture பண்றாங்க and all of that and I think it's a proud moment for women in general because women director னு நான் சொல்ல விரும்பல because we're all like Kritika ma'am is a director but I feel like to be under that andor females kaga and the correct ana representation andor character arc ellarkum koduthirukanga in an equal representation so I just feel very blessed to be on stage today evlo experienced ana nariya artists inga irukanga and I'm just very very grateful and honored 29th release kaga ungala mari nanu romba excited a iruken neenga eppadi idu yethupinga adella theriyadukku na romba aarvama wait pandren. Thank you so much. Thank you.